செங்கல்பட்டில் உள்ள HLL எனப்படும் ஹிந்துஸ்தான் லேடெக்ஸ் லிமிடெட் தடுப்பூசி ஆலையை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். இந்த ஆலை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு மூலம் கோரிக்கை மனு அளித்தார். அப்பொழுது செங்கல்பட்டு ஆலையை புனரமைப்பதற்கான பூர்வாங்க முடிவை மத்திய அரசு விரைவில் மேற்கொள்ளும் என்று மத்திய அமைச்சர் ஹர்ஷவர்தன் உறுதியளித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் பரிசீலிப்பதாக மத்திய அமைச்சர் தெரிவித்தார் என்று திமுக நாடாளுமன்ற அலுவலகம் வெளியிட்ட அறிவிக்கை தெரிவிக்கிறது. செங்கல்பட்டு HLL ஆலையில் 750 கோடி ரூபாய் மதிப்பில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தொழில்நுட்ப பணிகளை சரி செய்ய கூடுதலாக 300 கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டிய நிலையில் அந்த ஆலை மூடப்பட்டதையும் டி ஆர் பாலு மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தினார். விரைவில் இந்த ஆலை செயல்பாட்டிற்கு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் உறுதியளித்ததாகவும் திமுக நாடாளுமன்ற அலுவலகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது.